இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய எபிசோடில் நம்ம பேச போகிற பரம ரகசியங்கள், கொட்டிய கனமழை வெளிச்சத்துக்கு வந்த 5000 கோடி மெகா ஊழல், சென்னை மாநகராட்சி ஃபைல்களை தேடும் காவல்துறை, எப்படி நடந்தது இந்த முறைகேடு, முக்கிய தலைகளுக்கு குறிவைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை, கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின், பதட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. இந்த தலைப்புகளில் தான் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக அந்த 5000 கோடி ஊழல் அப்படின்றத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதில் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஒரு விதமான நெருக்கடி வந்திருக்கு. இந்த நெருக்கடியை எப்படி அவர் சமாளிக்க போகிறார், குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பது என்ன, சென்னை மாநகராட்சி ஆணையர் இந்த மிஷனில் என்ன பங்கு வகிக்க போகிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். வாருங்கள், இது ரகசியம் பரம ரகசியம். இந்த கனமழை காலத்தில் எல்லாருக்குமே பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து உடைமைகளை எல்லாம் இழந்திருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்திருக்கு, சிலருக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு விளைவித்த பயிர்கள் மூழ்கி போயிருக்கிறது, இப்படி நிறைய பாதிப்புகளை இந்த கனமழை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியான பெரிய பாதிப்பு எஸ்பி வேலுமணிக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம பரம ரகசியம் செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. முதல்வர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5000 கோடி ரூபாய் இந்த மழைநீர் வடிகாலை தூய்மைப்படுத்துவது, கழிவுநீர் வடிகாலை தூய்மைப்படுத்துவது, அதுக்காக அவங்க வாங்கின அந்த 5000 கோடி என்ன ஆச்சு, என்ன பண்ணார் எஸ்பி வேலுமணி, அதில் நடந்த முறைகேடுகள் என்ன, அது பற்றி எல்லாம் தூசு தட்டுங்க ஃபைல்ஸை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் மக்களை போய் நேரடியாக இந்த மழை காலத்தில் சந்திக்கிற போதே பத்திரிகையாளர்களும் அது பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செய்தியாளர் சொன்னது, ஆக்சுவலாக இந்த சென்னை மாநகராட்சி இந்த கார்ப்பரேஷனில் நடந்த இந்த 5000 கோடி ஊழல் குறித்து இப்போ விசாரிக்க வேண்டாம், முதல்ல எஸ்பி வேலுமணியை பிடிக்கிறதுக்கு கையும் களவுமா அவரை வந்து மாட்டி விடுறதுக்கு டெண்டர் முறைகேடு வழக்கே போதுமானது, அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், பிறகு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் முதலமைச்சரும் மற்ற முக்கிய அதிகாரிகளும் திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கனமழை அதை பேசு பொருளாக்கியிருக்கு. ஏன் இவ்வளவு தண்ணி நிற்கிது, 5000 கோடி செலவழித்த பிறகும் திட்டங்கள் நிறைவேற்றிய பிறகும் எப்படி இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி நிற்கிது, ஸ்மார்ட் சிட்டிக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணாங்களே, இவ்வளோ கோடி போட்டாங்களே, டி நகர் ஏன் தண்ணியில் மிதக்குது அப்படின்ற கேள்விகள் வர தொடங்கிடுச்சு. அது பற்றி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அறப்போர் இயக்கம் வெளிப்படையாகவே விமர்சனங்களை முன் வச்சிருச்சு. ஸோ முதலமைச்சரும், ஸோ அப்போ இதை நம்ம தூசு தட்டணும், ஃபைல்ஸ் எல்லாம் தூசு தட்டணும், என்ன நடந்தது, முறைகேடுகள்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இன்னொரு கூடுதல் தகவலாக, இந்த டைமில் இந்த 5000 கோடி முறைகேடுகள் பற்றி பேசினா மக்கள் கடும் கோபம் கொள்வாங்க, அதிமுக ஆட்சி மீது, எஸ்பி வேலுமணி மீது, என்னப்பா இது, அதையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பயன்படுத்தலாம், இது சரியான டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான முதல் கட்ட தேடுதல் பணி தொடங்கிருச்சு, எல்லா ஃபைல்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பற்றியெல்லாம் தான் நம்ம கூடுதல் தகவல்களை உங்களுக்கு தரப்போகிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். சென்னை மாநகராட்சி ஆணையராக இப்போ இருக்கிற ககன்தீப் சிங் பேடி, அவரை பற்றி சொல்லணும். அவர் இதில் ஒரு முக்கியமான ரோலை எடுக்க போகிறார். இவர் ககன்தீப் சிங் பேடி வந்து பெரிய பேரிடர் காலங்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்தார். ஊரக வளர்ச்சித்துறையில் நிறைய அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு 10 வருஷம் நல்ல டெப்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் தான் அவர். வேளாண் துறை செயலாளராக இருந்தார். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவரை வந்து முதல்வர் முக ஸ்டாலின் வந்து சென்னை மாநகராட்சிக்கு ஆணையராக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டிருக்கார். ஏன்னா அப்போ கொரோனா ரொம்ப பீக்கில் இருந்த டைம். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இறையன்பு தான் தலைமைச் செயலாளராக இருக்கிறாரு. இப்போ வந்து இவர் வந்து
ககன்தீப் சிங் பேடி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவரை வந்து ஒரு சென்னை மாநகராட்சி ஆணையராக கூப்பிடுறதுன்றது ஒருபடி கீழே, ப்ரொஃபைல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒருபடி கீழே. அவரை எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடையே இருந்திருக்கிறாங்க. அவர் ஒத்துப்பாரா, சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் ஆச்சே அப்படின்லாம் நிறைய தயக்கங்களோடு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இது முதல்வர் பார்வைக்கு போயிருக்கு. சொல்லியிருக்கிறாங்க எப்படி சென்னை மாநகராட்சி ஆணையராக அவரை கூப்பிடுறது, அந்த போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் அவருக்கு குறைச்சலாக இருக்குமேன்ற மாதிரின்னொன்னே உடனடியாக ஃபோன் எடுத்து நேரடியாக ககன்தீப் சிங் பேடிகிட்ட பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நான் வந்து முதல்வராக வந்திருக்கிறேன், நான் மேயராக கூட இருந்திருக்கிறேன், சென்னை மாநகராட்சியில் நிறைய முறைகேடுகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய ஊழல்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் இல்லாமல் கொரோனா வேறு பீக்கில் இருக்குது, ஸோ நீங்கள் வரணும், நீங்கள் வருவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு பேசின பிறகு தான் ககன்தீப் சிங் பேடி சென்னை மாநகராட்சி ஆணையராக வர சம்மதித்தா அப்படின்ற தகவலை நமக்கு பரம ரகசியம் செய்தியாளர் சொல்கிறார். அவர் தான் வந்தார். அதுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னா பிரகாஷ் தான் இருந்தார். கொரோனா காலங்களில் அவரை பார்த்துருக்கலாம். அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுக்கள் பத்திரிகைகள்லாம் அப்போ முன் வச்சு எழுதுனாங்க. பீலா ராஜேஷ் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் பிரகாஷ் தான் அப்படின்ற ஒரு செய்தியும் அப்போ உலா வந்தது, நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். அவர் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்ற பார்வையும் அப்போ அதெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு தான் அவர் வந்து ககன்தீப் சிங் பேடியை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரகாஷ் சென்னை மாநகராட்சி ஆணையராகவே தொடர்வதற்கு சில வேலையெல்லாம் பார்த்துருக்கிறார். எப்படியும் நம்மளை வந்து தூக்குவாங்க, ஆனால் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற மாதிரிலாம் பார்த்துருக்குறாங்க. பட் வந்து அவங்க ககன்தீப் சிங் பேடியை கொண்டு வராங்கன்றப்பயே பிரகாஷ்க்கு புரிஞ்சிருச்சு, சரி இவங்களோட திட்டம் வேறையாக இருக்குது அப்படின்னு. ககன்தீப் சிங் பேடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீன் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம். அப்படிப்பட்டவர் தான் அவர். வந்தோடனே சத்தம் இல்லாமல் ஒரு வேலையை பார்த்தார். அது என்ன அப்படின்னா, பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆச்சு, பெருசாக பேசப்படலை. கடந்த ஆட்சியில் சென்னை மாநகராட்சி போட்ட சில டெண்டர்களெல்லாம் கேன்சல் பண்ணார். இது வந்து உள்நோக்கத்தோடு ஊழலை முன்வைத்து போடப்பட்ட டெண்டர். ஒரு சின்ன வேலைக்கே 10 லட்சம் மாதத்துக்கு கொடுப்பதா ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணார். அது பெருசாக பேசுபொருளாகலை, இங்கிலீஷ் மீடியாவில் மட்டும் அது ரிப்போர்ட் ஆச்சு. அதை தான் நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் இப்போவும் கூட ககன்தீப் சிங் பேடி கேன்சல் த வந்து டெண்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சில தகவல்கள்லாம் வரும். அப்போயே வந்து அவர் வந்து சென்னை மாநகராட்சியில் என்ன முறைகேடுகள் கடந்த ஒரு 5 வருஷத்தில் போயிருக்கு அப்படின்றத ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கிறார். காரணம், சென்னை மாநகராட்சின்றது பல 1000 கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு மாநகராட்சியாக அது இருக்குது. 1000 கோடி உள்ளுக்கு வந்துட்டு போயிருக்கு, ஆனால் நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்றதை அப்போதே அவர் ஸ்மெல் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்லணுன்னா, வழக்கே என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில் 942 கோடி உபரி வருவாய் வர அளவுக்கு கூட மாநகராட்சியோட ஃபங்க்ஷன் இருந்தது. ஆனால் எஸ்பி வேலுமணி அவருடைய நிர்வாகம், முறைகேடுகள், டெண்டர், ஊழல் இப்படிலாம் போய் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னை மாநகராட்சிக்கே இப்போ வந்து ஒரு உபரி வருவாய் இருந்த மாநகராட்சி கிட்டத்தட்ட 2500 கோடி கடனுக்கு போயிடுச்சுன்றாங்க. இப்போ அது ஒரு 3000 கோடி கடனை தாண்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஏகப்பட்ட முறைகேடுகள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு 5000 கோடி டெண்டரில் நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சிட்டு அறப்போர் இயக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மழைநீர் வடிகால் திட்டம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சில தகவல்கள் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு டெண்டர் போட்டிருக்கீங்க, யார் அந்த டெண்டரை எடுத்தது, அந்த டெண்டரோட தாக்க செயல்திட்ட தாக்க மதிப்பீடு என்ன, அது வரைவு திட்டம் என்ன, அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் அப்போது கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு முறைகேடுகள் ஓடிட்டுருக்கிறத ககன்தீப் சிங் பேடி வந்த பிறகு அவருடைய பார்வைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது, அதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பார் போல இருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணிக்கு பெரிய நெருக்கடி காலம் போதாத காலன்றது முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அவருக்கு ஆலோசனை கூறுகிறவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு மட்டுமே எஸ்பி வேலுமணிக்கு போதுமானது, இதை சரியாக லாக் பண்ணாலே அவர் மாட்டிப்பார், நம்ம வந்து கிடுக்குப்பிடி மாதிரி போட்டு அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் வச்சு அந்த முறைகேடு வழக்கை தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க.
இந்த சென்னை மாநகராட்சியில் நடந்த முறைகேடெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த வழக்கில் தான் இப்போ வந்து நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சொல்லிடுச்சு. அது ஒரு நெருக்கடி இந்த மழை காலத்திலே வந்து போச்சு. ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த கலா ஆய்வுக்கு போக்குற போது ஃபுல் தண்ணி நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோபமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பக்கட்டும் தண்ணி நிற்கிறது அப்படின்னு. இதில் திமுகவுக்கு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம செய்தியாளர்கள் ஒருத்தட்ட பேசிட்டு, சென்னை மாநகராட்சி அலுவலர் ஒருத்தர் ஓய்வு பெற்றவர், அவர்கிட்ட பேசிட்டு சொன்னது, இதுவே அடுத்த வருஷம் பேஞ்சிருந்து இந்த மாதிரி தண்ணி நின்றிருந்தால் திமுக அரசுக்கு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கடந்த அதிமுக ஆட்சியை கை காட்ட முடியாது. ஸோ இந்த ஷார்ட் டைம்லேயே மழை வந்ததுனால பலருக்குமே வந்து எங்க வந்து 6 மாதம் ஆகுது, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இதில் என்ன சிக்கல் நடந்தது அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி இந்த விசாரணை வழக்குகள்லாம் போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 20/9/2021 25/9/2021 வரைக்குமே மழைநீர் வடிகால் தூய்மை பணிகள் முகாமை தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல் பேரில் ஒரு பெரிய கூட்டத்தையே போட்டாங்க செப்டம்பர் மாதமே. இன்றைக்கி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல, என்ன எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யலை, எதுவுமே செய்யலை அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து 25/9/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் முகாம்லாம் போட்டு தூய்மை பணிகள்லாம் பண்ணாங்க, துப்புரவு பணிகள் பண்ணாங்க, வடிகால் பகுதிகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து அவங்க அகற்றினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி தண்ணி நிற்பதற்கு காரணம் வேறு சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதுவரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் கழிவுநீர் வடிகாலுக்கான எந்த திட்டமும் முழுமையாக முடிக்கவே படலை அப்படின்றாங்க. இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. ஒரு அதிகாரி சொல்கிறார் நம்ம செய்தியாளர்கிட்ட, சார் 5000 கோடி ஊரை அடித்து உலையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வெளுத்து வாங்கிட்டாங்க. எந்த பணியும் எங்கேயுமே நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. அதை பற்றி ஒரு தகவலை சொன்னார். இது பற்றி பத்திரிகைகள்லையும் வந்தாலும் கூட நம்ம செய்தியாளர் சில குறிப்பான சில தகவல்களை கொடுத்தார் நமக்கு. அது என்ன அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 வடிகால்கள் இருக்குது. ஒன்று கழிவுநீர் வடிகால், இன்னொன்று மழைநீர் வடிகால். இது ரெண்டும் தான் எல்லா தண்ணியையும் கொண்டு போய் நீர்நிலைகளில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்த்தா தான் சென்னையில் வந்து தண்ணி நிற்காமல் இருக்கும். இது ரெண்டு தான். இப்போ கழிவுநீர் வடிகால் அப்படின்னா அது வந்து ஒரு 7200 கிலோமீட்டர் தூரம். மழைநீர் வடிகால் அப்படின்றது வந்து 2350 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த வடிகாலுக்கு தான் அடிக்கடி வந்து இவங்க டெண்டர் போட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொசஸ்தலை 6 வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆசிய வளர்ச்சி வங்கிட்டேருந்து 2800 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அந்த வடிகால் திட்டத்தை ரொம்ப சரியாக கழிவுநீரை கொண்டு போய் கழிவுநீரோட சேர்த்தரணும், மழைநீர் வடிகாலை மழைநீர் வடிகாலோடு கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு 2800 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதை சேர்த்துருந்தா வட சென்னை இன்றைக்கி தண்ணியிலே நின்றுருக்காது அப்படின்றாங்க, தண்ணியே இருந்திருக்காது அப்படின்றாங்க. அதே மாதிரி கோவளம் வடிநிலப்பகுதி வடிகால் வசதி திட்டம், இதுக்கு ஜெர்மன் வளர்ச்சி வங்கிட்டேருந்து 3500 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றியிருந்தால் தென் சென்னை தண்ணியிலே மிதந்திருக்காது அப்படின்றாங்க. இதை தாண்டி பாருங்க, மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்லி உலக வங்கிட்டேருந்து ஒரு 107 கோடியே 43 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு காசு உள்ளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் செஞ்சிருந்தாலே எதுவுமே செய்யாமல் மழை பெஞ்ச தண்ணி நேரடியாக ஓடி போய் வடிகாலில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு போயிருக்கும். ஆனால் இது எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் இதில் இருக்கிற முறைகேடு குற்றச்சாட்டே. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மாநகராட்சியில் ஒரு பொதுப்பணித்துறையிலலாம் இருந்த முக்கியமான அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் முன்பெல்லாம் நடக்கும் சார், எல்லா ஆட்சியிலையும் கமிஷன்லாம் இருக்கும் சார், கட்சிக்காரனுக்கு டெண்டர்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, அவன் செஞ்சது போக மிச்ச மீதியை கொஞ்சம் கமிஷனாக எடுத்துப்பான் சார், இதானா சார் நடக்கும். ஆனால் இந்த 5000 கோடி 6000 கோடி இந்த ஒப்பந்தம் முழுவதுமே எஸ்பி வேலுமணி உறவினர்கள் கம்பெனிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க சார், கட்சிக்காரன் எவனுக்கும் கூட கொடுக்கல. இதில் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த கம்பெனி டெண்டர் எடுத்தாங்க பாருங்கள், அந்த கம்பெனி டெண்டர் எடுத்துட்டு அவங்க அந்த வேலையை செய்கிறது கிடையாது, இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்து அதை நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு செய்வாங்க.
இன்னும் பல திட்டப்பணிகள் வந்து பல கம்பெனிகள் செய்யவே இல்லை. காரணம் ஓவர்லோட் ஆகிப்போச்சு. ஏகப்பட்ட டெண்டரை வாங்கி குவிச்சு வச்சுருக்கிறாங்க ஒரே கம்பெனி. இப்போ செய்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் நேரம் இல்லாமல் வாங்கி குவிச்சு வச்சுட்டு இவங்க சப்கான்ட்ராக்டாக பல கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு மழை பெஞ்ச பிறகு வடிகாலில் ஓடுறதுக்கு இவங்க எந்த திட்டப்பணியும் செய்யலை. இன்னும் முக்கியமான ஒரு குறை என்னென்னா, ஒவ்வொரு கம்பெனி டெண்டர் எடுத்தாங்கல்ல, அவன் அங்கங்கே அப்படி அப்படியே அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான். எதுவுமே போய் வடிகால் ஆற்றுல போய் சேரவே இல்லை. எல்லாம் அங்கங்கே பாதி பாதி நின்று போச்சு, எதுவுமே செய்யாமல். இங்கு தான் பிரச்சனை அப்படின்றாங்க. தண்ணி போகவே இல்லை சார். 27 சென்டிமீட்டர் தண்ணி, பேஞ்ச தண்ணி போகவே இல்லாத நின்று போச்சு அப்படின்னு. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு பேட்டி, ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார், என்னங்க ஒரு புரிதலே இல்லாமல் பேசுகிறாரு, 5000 கோடி திட்டப்பணிகள் நம்ம பணம் வாங்கியிருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேட்டியில் சொல்கிறார் எங்கள் ஆட்சியில் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கும்னு சென்னை மாநகராட்சி குறிப்பே கொடுத்துருக்கான், அங்கெல்லாம் நீங்கள் ராட்சச மோட்டரை வச்சு தண்ணியை இறக்க வேண்டியதானே அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியோட புரிதல் இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறார் ஒரு முக்கியமான அதிகாரி. ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி தேங்கும்னு சென்னை மாநகராட்சி சொன்னால் அங்கெல்லாம் நீங்கள் வந்து விரைவாக இந்த பணிகளை செஞ்சுருக்கணும்ல, ஏன் தண்ணி தேங்குது, 5000 கோடி செலவழித்த பிறகும் ஒரு இடத்துல ஏன் தண்ணி தேங்கணும். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஒரு கனமழை காலத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு இவங்க தெரிஞ்ச சயின்டிஃபிக் ஐடியான்றது மோட்டரை வச்சு இறக்க வேண்டியதா. அந்த மோட்ரு வச்சு இறக்கிற தண்ணியை எங்கே போய் விடுவீங்க, மோட்ரு வச்சு இறக்கிற தண்ணியை திரும்பவும் ரோட்டில் தானே விடுவீங்க, அந்த ரோட்டில் இருந்து அந்த தண்ணி போகணும்ல. இப்போ எதிர்கட்சி தலைவர் எந்த புரிதலில் பேசுகிறார் அப்படின்ற கேள்விகளையும் நம்ம செய்தியாளர்கிட்ட சிலர் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலம் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஒரு நெருக்கடி காலமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பெருசாக கையில் எடுப்பாங்க போல இருக்கு. உயர்நீதிமன்றமும் கேள்வியை எழுப்பிடுச்சு, 2015 என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இவ்வளோ தண்ணி தேங்குது, என்ன சென்னை வந்து பாதி மாதம் வறட்சியிலையும் பாதி மாதம் வெள்ளத்துலையும் இருக்கணுமான்னு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைல்ஸை இப்போதே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நான் எதற்காக இந்த எபிசோடில் ககன்தீப் சிங் பேடி பற்றி நம்ம சொன்னோன்னா, அவர் ஒரு ரொம்ப நேர்மையான சின்சியரான ஆஃபீஸர், அவர்கிட்ட நிறைய கோப்புகள்லாம் வந்துருச்சு போல இருக்கு. அது தொடர்பான கோப்புகளெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போவாங்க போல இருக்கு. அடுத்தடுத்த விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எஸ்பி வேலுமணி இன்னும் மௌனமாகவே இருக்கிறார். அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. நம்ம செய்தியாளர் சொல்வது வழக்கமாக பழிவாங்க அரசியல், திமுக வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஏன்னா அதிக மழை, இவங்க 6 மாதத்தில் இவங்க என்ன செஞ்சிட முடியும். அதிகபட்சம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது மோட்ரு வச்சு இறக்கலை, இதுதான் பெரிய குற்றச்சாட்டு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜெயக்குமார் சொல்கிற குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர் பேசுகிறார் அப்படின்றாங்க. அவர் வந்து வெங்காய தாமரை இதெல்லாம் சுத்தப்படுத்தியிருந்தாலும் இந்த தண்ணி நிற்காமல் போயிருக்கும் அப்படின்றார். அதல்ல, 27 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு மழை, அவ்வளோ மழை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வடிகால் தான் சரியாக இல்லை, தண்ணி போய் சேரவே இல்லை, வடிகால் நிலத்துக்கு போய் சேரவே இல்லை, மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது, பல இடங்களில் திட்டம் முடிக்கப்படவே இல்லை, ஆனால் பில்லு போட்டு பணமெல்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பற்றிய விசாரணைகள்லாம் இனி வரும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இன்னொன்றும் ஒரு முக்கியமானது, எதிர்கட்சி தரப்பில் அவங்க வைக்கிற வாதத்தில் ஒரு அதிகாரி சுட்டி காட்டினாரா நம்ம செய்தியாளர்கிட்ட, ஒரு நாள் மழைக்கே தாங்கலை அப்படி. ஒரு நாள் மழைன்றது மேட்ரு இல்லை, எவ்வளவு சென்டிமீட்ரு மழை பெய்யுது அப்படின்னு. 10 நாள் மழை பெஞ்சும் அது 10 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, 6 நாள் தான் பெய்யுது, 30 சென்டிமீட்ரு பெய்யுது அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த கழிவுநீர் திட்டம், மழைநீர் வடிகால் திட்டம் முக்கியம். அந்த திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா, இது பற்றி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அன்னைக்கு ஆணையராக இருந்த பிரகாஷ் அவர் மீதும் பார்வை திரும்பியிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்புகள், சிஎம்டிஏ தான் அப்ரூவல் கொடுக்கணும், நிறைய நீர்நிலைகள் மீதெல்லாம் கட்டடத்தை கட்டி வச்சுருக்கிறாங்க, நிறைய அப்ரூவல். நீங்கள் சென்னை வெள்ளம் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. சிஎம்டிஏ பண்ண வேலையை பார்க்கணும், சிஎம்டிஏயில் அவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்றாங்க. ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் காசு காசு காசு, அதிகாரிகள் அடியோ அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதில் நிர்வாக இயக்குநராக இருந்த கார்த்திகேயன் அவர் மீதும்
விசாரணை வளையம் திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி தமிழ்நாடு அரசுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரும் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதனால் கட்டாயம் அடுத்தடுத்த வாரங்களில் இது பற்றிய விசாரணைகள் வெளிவரலாம், இதற்கான கோப்புகள் போகலாம், இது பற்றிய விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இதில் இந்த டெண்டர் வாங்கின முறைகேடு செஞ்ச அந்த கான்ட்ராக்டர்ஸ் மீதும் திரும்பியிருக்கு. இதில் அறப்போர் இயக்கம் சார்பாக சிலர் நம்மள்ட்ட சொல்கிறது, சார் இவங்க அதிகாரிகளை மட்டும் கட்டம் கட்டிட்டு திமிங்கலத்தை விட்டுறக்கூடாது அப்படி ஒரு போக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஓபிஎஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான இன்புட்ஸை நமக்கு கொடுத்தார். இந்த வீட்டு வசதி வாரியம், அதில் வீடு கட்டினதில் ஒரு முறைகேடு நடந்ததில்லை, அது பற்றிய விசாரணையெல்லாம் வந்த பிறகும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் ஓபிஎஸுக்கும் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். அது ஏன் அந்த சந்தேகம், அதில் என்ன நடந்தது, அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் விரிவாக பேச போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் பரம ரகசியம் செய்தியாளர்கள் சொல்வது, பல பகுதிகளில் தண்ணி வடியாமையே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. முதியவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தொண்டை கட்டுறது, சளி, இருமல், காய்ச்சல் இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கான முகாம்களை தமிழ்நாடு அரசு விரைஞ்சு பண்ணிகிட்ருக்கு, அதையும் களத்தில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லோரும் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து இந்த பேரிடர் காலத்தை கடக்கணும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான விசாரணைகள் எப்படி போகுது, அதில் என்னென்ன ஃபைல் வரப்போகுது, ககன்தீப் சிங் பேடி கையில் இருக்கிற முக்கியமான கோப்புகள் என்ன, அதை எப்படி அவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்த எபிசோட் ஓபிஎஸ் திமுக, இதுக்குள்ளே ஏதேனும் மறைமுக டீலிங் இருக்கா, ஓபிஎஸ் தப்பிக்க பார்க்குறாரா, ஓபிஎஸ் என்ன வியூகம் வகுத்து ஊழல் வழக்கிலிருந்து சிக்காமல் இருக்க என்ன மூவ்ஸ் பண்ணுறார், ஆனால் கடைசியில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் அடுத்த எபிசோடில் விரிவாக பேசலாம். பரம ரகசியம் தன் ரகசியங்களை தேடி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். உங்களிடமிருந்து அதுவரை நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க.